காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரை தமிழக அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் 12 பேர் கொண்ட அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு நாளை சந்திக்கிறது. தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு நாளை டெல்லி செல்கிறது. மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை 12 எம்பிக்கள் அடங்கிய இந்த குழு நாளை மாலை சந்திக்கிறது. திமுக சார்பில் டி ஆர் பாலு, அதிமுக சார்பில் தம்பிதுரை சந்திரசேகரன், காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் சுப்பராயன் நடராசன் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் தொல் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமாக தலைவர் ஜி கே வாசன், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் நவாஸ்கனி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் சின்னராஜ் உள்ளிட்ட எம்பிக்கள் இந்த குழுவில் உள்ளனர். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின் போது கர்நாடக அரசு இதுவரை தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய காவிரி நீரை வழங்க காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு தேவையான அறிவுரைகள் வழங்கிடுமாறு வலியுறுத்த உள்ளனர். காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் செப்டம்பர் 13 தேதி முதல் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 5000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடகா தொடர்ந்து மறுத்து வருகிறது.